அனைவருக்கும் வணக்கம். இன்று கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு காமராஜரை பற்றி நாம் சில செய்திகளை இப்போது பார்ப்போம். தன்னலமற்ற தலைவர் காமராஜர். சேர்க்கரிய செய்வார் பெரியர் என்னும் வள்ளுவனின் வாய்மொழிக்கேற்ப சேர்க்கரிய செயல்கள் புரிந்து செயல் வீரர் என புகழப்படுபவர் காமராஜர். பாரதத்தின் விடுதலைக்காக மட்டுமில்லாமல் விடுதலை பெற்ற பாரத நாட்டின் உயர்வுக்காகவும் அயராது பாடுபட்ட தலைவர்களில் ஒருவர் காமராஜர். தலை நிமிர்ந்த தமிழகத்தை காண விரும்பி அயராது உழைத்த தன்னலமற்ற தலைவரும் காமராஜரே. இத்தகைய பெருமைக்குரிய காமராஜர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மையார் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தந்தையை இளமையிலே இழந்த காமராஜர் தம் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார். தம் மாமாவின் கடையில் வேலைக்கு சேர்த்தார். செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் அரசியல் அறிவும் நாட்டுப்பற்றும் வளர்த்து கொண்டார். அவையே அவரை விடுதலை போரில் ஈடுபட தூண்டின. விடுதலை வீரர் சத்தியமூர்த்தியின் பாரிசாக விளங்கியவர் காமராஜர். காந்தியடிகளின் அறைகூவலை ஏற்று உப்பு சத்தியாகிரக போரில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம், 1942 நடைபெற்ற ஆகஸ்ட் புரட்சி முதலிய போராட்டங்களில் பங்கேற்றார். தனது 12 அடிமட்ட தொண்டனாய் அரசியலில் நுழைந்த காமராஜர் 8 சிறையில் அல்லல்பட்டார். செயல் வீரராய் விளங்கிய காமராஜர் 1954 முதல் 1963 வரை 9 தமிழகத்தின் முதலமைச்சராக விளங்கினார். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற புகழ் பெற்ற காரணம் இவரே. தமிழக மக்கள் அனைவரும் கற்றவராகவில்லையே என்ற கவலை காமராஜரை வேதனைப்படுத்தியது. அதனால் ஊர்கள் தோறும் பள்ளிகள் திறந்தார். கல்வியின் அருமை பெருமைகளை அறிந்திருந்த காமராஜர் கட்டாய கல்வி, இலவச கல்வி, பகல் உணவுடன் கூடிய கல்வி என பல திட்டங்களை உருவாக்கி தமிழகத்தின் கல்விக்கு அடிகோலிட்டார். தமிழகம் எங்கும் பல அணைகளை கட்டி நீர்வளத்தை பெருக்கினார். தேனி மாவட்டத்தில் வைகை அணை அவருடைய முயற்சியில் உருவாகி இன்று பாசனத்திற்கும் குடிநீருக்கும் பெரும் உதவியாக உள்ளது. நாடெங்கும் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளை நிறுவி பலருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தினார். மின் உற்பத்தியை பெருக்கி தொழில்துறையில் தமிழ்நாடு முன்னேற உதவி செய்தார். ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் காப்புறுதி, ஓய்வூதியம், வைப்பு நிதி ஆகிய முப்பெருந்திட்டங்களை கொண்டு வந்தவர் காமராஜரே. ஆட்சி, கட்சி, பொது வாழ்வு அனைத்திலும் கண்டிப்புக்கு பெயர் பெற்றவர் காமராஜர். எந்த சிக்கலையும் எளிதில் தீர்க்கும் அறிவு கூர்மை படைத்தவர். நான் பாடப்புத்தகத்தில் புவியியலை படிக்கவில்லை, ஆனால் நாட்டில் எத்தனை ஏரி குளங்கள் உள்ளன, அவற்றை நீர் வளப்படுத்துவது எப்படி என்று எனக்கு தெரியும் என்று கூறுபவர் காமராஜரே. எளிய குடும்பத்தில் பிறந்து கடுமையான உழைப்பாலும் தன்னலமற்ற நாட்டுப்பற்றாலும் நாடு போற்றும் நல்ல தலைவராக விளங்கினார் காமராஜர். அனைவருக்கும் வணக்கம். இத்துடன் இந்நிகழ்வு முடிகிறது. நன்றி, வணக்கம்.